வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி உண்டுண்ணே. இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்து எங்களோட இடத்துல மழை. சந்தோஷமா இருக்குல்ல மழையை கண்டோன்னு? சரியான வெயில் இருந்தது, ஆனா காத்து அடிச்சாலும் கூட ஒரு வெயில் வெப்பம் கூடுதலாவே இருந்தது. இன்றைக்கு வந்து மழை பெய்துட்டுது, அப்ப உண்மையிலேயே சந்தோஷம் வேணே. இந்த ஆடுகள் மாடுகள் குருவிகள் கொக்குகள் எல்லாத்துக்கும் எழுதுகள். எங்கட இடத்துல தண்ணி இருக்குது, ரெண்டாலும் எங்கட இடத்த மட்டும் பாக்கலாம் தானே. இப்ப எங்கட இடத்துலயும் பக்கியான இடமும் இருக்கு, தண்ணி குறைஞ்ச இடமும் இருக்குது. அப்படியான இடங்கள் இருக்கக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கட இடத்த சுத்தி காட்ட போறோம். எப்படி குளம் வந்து தண்ணி, நாங்க முதல் காட்டேக்க நிறைய தண்ணி, முதல் காட்டேக்க நிறைய தண்ணி இருந்தது, இப்ப வத்திட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு குளத்துல. உண்மையிலேயே தான். அதே மாதிரி குளத்துல அந்த கலங்கி இஞ்சால பக்கமும் நிறைய நாள் போகணும்னு ஆசை இருந்தது. இன்றைக்கு ஒருக்கா அதையும் பாக்கலாம். என்னட வெயிலும் இல்ல தானே. ஓ, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காலநிலை, என்ன குளிர்மையான ஒரு காலநிலை. இன்றைக்கு வந்து அப்படியே சுத்தி காட்ட போறோம் பாருங்க. இன்றைக்கு இந்த மழையெல்லாம் பெய்தோடனே பறவைகள் இந்த சத்தம் எல்லாம் வித்தியாசமா விளங்குது. காத்தொண்ணும் இல்ல இல்லோ, அதால நிறைய பறவைகள் இந்த சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்குது. அப்படியே நாங்கள் நடந்து போவோம் வாங்க, அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம் அப்படி எப்படி இருக்குதுன்ட்டு. அப்ப நாங்கள் இப்படியே நடந்து போவோம் பாத்தீங்களா? இங்கே எங்கட காணி தெரியுது. தம்பி இந்த உம்பா மாடு நிக்குது. நல்ல ஒரு கிளைமேட் மட்டுமே. உண்மையிலேயே தான். அந்த ஒரு மழையும் பெய்து விட்டதோட மழையாண்டு கடும் மழை பெய்யும். இனி நாளைக்கு நாளைக்கு மழை பெய்யும் அப்படின் நியூஸ்ல சொல்லி இருக்கோம். ஓ, என்ன தம்பி? தம்பி இங்க பாருங்க, எங்க போறீங்க தம்பி? குளக்கட்டுக்கு போறீங்களா? ஆளுக்கு நல்ல சந்தோஷம். குளக்கட்டுக்கு போறோன்னு ஆள் ஓட்டம் நடையமா வாரு. ஓ, இங்கே பாருங்க, இதுதான் வந்து எங்கட மெயின் ரோட்டேண்ணா. நீங்களெல்லாம் பெரிய பெரிய ரோட்டுகளை கட்டிருப்பீங்க, எங்கட மெயின் ரோட் இது தான். வாய்க்கால் தண்ணி வந்து இப்போ மழை அதால் பூட்டியாச்சு. அதோட இது வந்து இந்த ஒரு டேட்டுக்கு தான் திறந்து பூட்டிக்கணும். அதால் வந்து இப்போ பூட்டி இருக்குது. நெல் அறுவடை செய்த பிறகு, என்ன ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பூட்டிடுவீங்க. இங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, பச்சை பசையிலேருந்து தான் இருக்கு. மற்றது வந்து இந்த இடத்துல என்ன செய்யறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் முதலும் சொல்லியிருப்பேன். இதுல வந்து மீன் குஞ்சுகள் வளர்க்குற இடம். மீன் குஞ்சுகள் வந்து இங்கே வளர்த்து போட்டு ஒரு கணக்கில் விரையக்குள்ள பெரிய குளத்தில் விடுறது. அதுக்கான பராமரிப்புகள் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. சாப்பாடுகள் எல்லாம் போட்டு இங்கே வளர்த்து பெரிய குளத்தில் கொண்டே விடுறது. அங்கே வருங்க, கொக்குகள் எல்லாம் பறக்குது. வாய்க்கால் தண்ணி வந்து பூட்டினோம். உடனே நிறைய கொக்குகள் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஆட்டு புள்ளியாக்கள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டு வெறியணும். பொழுது படுதணும்னா பட்டிக்கு சாச்சி கொண்டு போறாருண்ணா. தண்ணி திறந்துருக்கேக்க இது ஃபுல்லாக வந்து தண்ணி பாயும். என்ன இது குளக்கட்டில் ஏறிட்டோம். என்ன இங்கே பின்னுக்கு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்குறோம்னு. இங்கே பாருங்க எவ்வளோ ஆழத்து ஆழத்துலாம் இருக்குதுண்டு. கீழே கட்டு வந்து எவ்வளோ உயரம்ண்டு. நாங்கள் இப்போ கீழ் பக்கத்தால் தான் முதல் போகிறோம். வேலை போமா? ஓ, கீழே தான் போய் அப்படியே நடந்து போகலாம். இதால் இது வந்து குளத்து கட்டுண்ட ஒரு சைட் பக்கமே. இதாலேயும் நடந்து போகலாம். அடுத்த அங்கே ரெண்டாவது படி மாதிரி இருக்கும், அதாலேயும் நடந்து போகலாம். இப்படியே நடந்து போவோம் நாங்கள். ம், இதால் நடந்து போகிறோம்ண்டு ஆசைப்படுறோம். ஆசைப்படுறா இதாலேயே போவோம். எனக்கு நிறைய நாள் ஆசை போகணும்ட்டு இருக்கேன். இது கட்டு வந்து பாருங்க, ரெண்டாவது தட்டு மாதிரியும் இருக்கு, அதாலையும் நடந்து போகலாம். அதுக்கு மேல தான் குளம் கட்டுங்க மெயின் பாதை. அந்த பைக் வருது பாருங்க. ம், பாங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? மீன் தொட்டியோ? ஓ, அது வந்து இங்க இருந்து தண்ணி வழிஞ்சு போற தண்ணி வந்து அங்க போவாமலுக்கு கட்டு கட்டி இருக்கு. என்ன? ஓ, இதெல்லாம் இந்த கூடுதலாக இருக்கல தான் கூடுதலாக நிற்கும். பாருங்க இவ்வளோ இருக்கல மேடம். இப்போ கட்டெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குது. ஆனால் இப்போ மழை துணிச்சுட்டு இனி வந்து கொஞ்ச நாள் போக எல்லாம் பச்சை பசையிலண்டு வந்துடும். பாருங்க, இந்த பொழுது வர்ற டைமுக்கு அந்த நீர்க்காவங்கள் இருக்குது தானே எல்லாம். அந்த என்ன சொல்கிற
அது தங்கட இருப்பிடத்துக்கு போயினும் போயினும் சில நேரம் அப்படி வரிசையா போகும் கூட்டம் கூட்டம் பாக்க நல்ல வடிவு எக்ஸ் வடி வந்து அப்படியே லைன்லாம் பறக்கும் பின்னமோ நல்ல வடிவா இருக்கும் அது போயிக்கு பாக்க ஆசையா இருக்கும் ஒரு பின்னேர டைம் போயிக்கு நல்ல வடிவா இருக்கும் ஓ அடிமான விருவமா ஓ அங்க தெரியுதானே நாங்கள் போற இடம் போற இடமோ நடக்கிறது நல்லது தானே நடப்பு அதெண்டா உம்மை தானே என்ன இன்னைக்கு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு வந்திருந்தது வாசிச்சான் எங்களுக்கு வந்து சமைக்கிறதும் சாப்பிட்றதும் தான் வேலையா சமைக்கிறதும் சாப்பிட்றதும் தான் வேலையாண்டா கமெண்ட்ஸ் பண்ணுறாக்கள என்ன சாப்பிடாமல இருக்கணும் அப்படி இல்லை எங்களுக்கு அதுக்கே நாங்கள் ஒரு டைம் எடுத்து தான் செய்ய வேண்டியதாகவே இருக்குதுன்னு என்ன சொல்லுங்க திடீரென்று ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள வந்து ஒன்றும் செய்யலாது அப்படிதான் நினைப்பீங்க தம்பி எப்படி வாங்க கவனமாக வேற வேணும் இப்போ பாருங்க எப்படி இருக்குது அந்த அங்கால வந்துட்டேன் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க ஆசையா இருக்கும் இல்லை இந்த நடக்கிறது ஆசையா இருக்குன்னா இந்த பார்க்க ஆசையா இருக்கு நிறைய பறவைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் நாங்கள் கிட்ட அந்த இவர் சத்தம் போட்டு கொண்டு வேற எல்லாம் பறக்குது சின்ன வந்து சத்தம் போட்டு கொண்டு வர பறக்குது இப்பவும் எங்களுக்கு கண்ணு கட்டுன திசையில அந்த மயில் ஒன்று நிக்குது போய் பாப்போம் போய் பாப்போம் மயில் நிக்குது நீங்க சத்தம் போட்டீங்கன்னா பறந்துடும் அங்க அங்கங்க இறங்குது நாங்க போற ட்ரக்ல அங்கங்க வரணும் அந்த பாருங்க மயில் ஒன்று போய்கொண்டு இருக்கு அதுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து பயப்படுறா நேற்று வந்து அப்பா வந்து தூளரைக்க போனவர் மிளகாய் தூளரைக்க போனவர் அப்ப நேரம் வந்து சரியா மூன்று மணிக்கு வந்து அங்க ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் எல்வி குளம் ஒன்று சொல்லுவோம் அதுக்குள்ள வந்து யானை வந்து நின்றுட்டுதான் இப்ப இதுக்குள்ள இந்த பத்த சத்தம் கேட்க காடு ஒரு கால ஆடியன் கேட்க இப்ப பயப்படுறா பயப்பட்டு ஆளை ஓடி போய் வந்த வண்டு அந்த அந்த கட்டில ஏறுறதுக்கு ஆயிட்டோம் நான் சொன்னேன் அதுக்குள்ள யானை நிக்காது அது குரங்கு தான் அது குரங்கு தான் கூட்டமா பாய்ஞ்சுதான் அந்த கொப்புகள் ஆட பயமா இருந்தது அந்த காடுல பாருங்க எப்படி இருக்கிறாங்க பின்னால எப்படி இருக்கு பாருங்க அடர்ந்த காடு மாதிரி இருக்குது இவர் சொல்றா அது பெரிய காடு இல்ல அது சும்மா அதுதான் அது மரங்கள்லாம் நான் பயமா இருக்கு அப்பதான் அது யானை இல்லையா அது குரங்கு உங்களுக்கு பயம் இல்லையா அம்மாவுக்கு பயம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பயம் இல்லையா அப்பாவுக்கு பயம் இல்ல யானையா கண்டோம்னா பயமா இருக்கும் மற்றும்படி பயம் இல்லையா அப்பாக்கு சும்மா சொல்லிக்கோள் வேற கண்டாங்களே ஒரு டோர் தெரியும் ஆனா நாங்கள் அங்கால பக்கம் குளம் முதல் ஏற்கனவே காட்டி இருக்கிறோமே காட்டி இருக்கோம் அதனால நாங்க இந்த சைட் காட்டு தானே அப்ப அதுதான் இந்தால பக்கம் ஒரு ரோனு விட்டு வீடியோ எடுத்து காட்டினால் உங்களுக்கு பார்க்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் பார்ப்போம் கொஞ்ச நாள் போக எடுப்போம் வேணா எடுத்துருவோம் வேணா அதான் அதான் எடுத்து எனக்கு ரோன் எடுத்துருவீங்களோ உங்களை கேட்கறது சந்தர்ப்பம் கிடைச்சா எடுத்து அத்தை போற அடத்தை குளக்கட்ட அடத்தை போறா பயாட்டி தம்பி நீ அத்தை போறாவா அத்தை போ தம்பி கூப்பிடுற பாருங்க உங்க போறீங்களா அத்தையோட அத்தையோட போக போறா வாழுங்க போறீங்களா பைக்ல நீங்க வேற இல்லையாம அப்ப நீங்க போங்க அங்க பாத்தீங்களா வீடியோவை காட்டிட்டு போகாட்டி அத்தையோட போவே இல்லையா இல்ல அத்தைய கண்டா ஓடிடுவேன் அத்தைய கிளம்பா மேலையால போயினேன் மேல ஓ ஆனா கலிங்கு பாயேக்கு இந்த பக்கமே வரையில அப்படி ஒரு பயமா இருக்கு எப்படியும் இப்ப வந்து 9ஆம் மாசம் முடியுது எப்படியும் 12ஆம் மாசம் இல்ல 11ஆம் மாசம் இல்ல 10ஆம் மாசம் அது வந்து இயற்கை எடுக்கிற முடிவு நான் கலிங்கி பாயும் கட்டாயம் கலிங்கி அண்ட் இந்த வான்கதவு பாயம் மட்டும் சொல்லிடணும் அதைத்தான் கலிங்கி மேலவிய தண்ணி வந்து வெளியே தூவான அடிக்கும் இதுல நிக்கும் மேல் கட்டுல நிக்கோ அப்படி அந்த சாரல் வந்து அடிக்கும் பயமா இருக்கும் புகையா தான் இருக்கும் ஓ நாங்கள் காட்டுவோம்னா அதுவும் சந்தர்ப்பம் கிடைச்சா இப்போ நாங்கள் வந்துட்டோம்னா ஓ இங்கே பாருங்க கீழே ரெண்டு பார்க்கக்குள்ள இதுதான் வந்து இதுண்ட வியூ இதில் ரெண்டு கதவு இருக்குது இதே மாதிரி அங்காள் பக்கம் ரெண்டு கதவு இருக்குது நடுவில் வந்து அந்த கண்கண்ணா இருக்குது அதைத்தான் நாங்கள் கலங்கி என்று சொல்லுவோம் அந்த அளவு தண்ணி இப்படி வந்தோம் செட்டியாக ஊற்றும்
ஊத்தைக்குள்ள சும்மா தூவான மட்டிக்கு மிஞ்ச பயங்கரமா இருக்கும் அதை பார்க்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோக்குள்ள எல்லாம் வந்து. இந்த கதவு வந்து திறக்கக்கு முதலே தண்ணி நிறைஞ்ச உடனே கழிங்க பாயம் வலிக்கணும். கதவு திறக்கக்கு முதலே ஏண்டா பாருங்க இந்த இடத்துக்கு நிறைஞ்ச பிறகுதான் அது பாயும். ஆனா இப்ப வந்து கதவு எல்லாமே அமைதியா இருக்குது. ஒரு நாளைக்கு அதுவும் சிரிக்கும் கட்டாயம். ஃபுல்லாகவே பட்ட மாதிரி தான் இருக்குது மரமான. ஓய் அது புல் எடுத்து கொண்டு வந்து கூடு காட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ கூடு கட்டியிருக்கேன். எவ்வளோ எவ்வளோ பார்த்தீங்களா தம்பி தூக்கணாங்குடி எப்படி இருக்குதுண்டு அவ்வளோ குருவி பறக்குதுன்னு பார்த்தீங்களே. அந்த மூன்று கூட்டுக்கும் நடுவுக்குள்ளே பாருங்க கூடு கட்டி கொண்டு இருக்குது குருவி. ஓ தெரியுதோ தெரியல வடிவா தெரியுது. இப்போ அங்கே பாருங்க கூடு கட்டி கொண்டு இருக்கணும் எவ்வளோ வேகமாக வந்து வந்து கட்டுதுண்ணே. நிறைய குருவி இருக்குது நிறைய ஃபுல்லாவே கூடு கட்டிருக்கு. அங்கடையும் கட்டுது வேற கொப்புகள்ல இருக்கு அங்கால சைடுலயும் இருக்குது பாருங்க. இங்க அங்கால கட்டி கொண்டிருக்க கூடு இதுல பாத்தீங்கன்னா அந்த குருவி கூடு ஒன்றுல குருவி ஒன்று இருக்குல்ல அது வந்து ஆண் குருவின்ற கூடு. அது வந்து அந்த நடுவில் இருக்கிறதுல இருந்து ஆடிக்கொண்டு இருப்பினோம். இங்கே இந்த போத்தில் மாதிரி தூங்குது அது வந்து பெண் குருவின்ற கூடு. அந்த தூக்கணாங்குருவியில் என்ன ஒன்று இருக்குது இரவு நேரங்களில் வந்து மின்மினியை பூச்சியை பிடிச்சி கொண்டு வந்து ஒட்டி விடுமா அங்கே கூட்டில் பாருங்க இப்படி இருக்குதுண்டு. எந்த மழை காத்து என்ன அடிச்சாலும் இந்த கூட அசையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே ஓரளவுக்கு என்ன உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். அதை விட பெரும்பாலும் இந்த தூக்குநாங்குருவி கூட எங்களுக்கே பார்க்க சந்தோஷமே இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குமேண்ணே. நாங்கள் இனி மேலே ஏறி போவோமேண்ணே. ஓ வாங்க மேலுக்கு போவோம். அதோட மழையும் துமிக்குது சாதுவா மழை துமிக்க வலிக்கிட்டு இருக்குது. நீ இதில் ஏறி ஏறுனா தான் தெரியும் மலையில ஏறுன மாதிரி தான் இருக்கும் இதில் ஏறக்குள்ள. ஓ ஆள் கஷ்டப்பட்டு ஏறி கொண்டு வருது பாருங்க. மேலுக்கு ஏறி வந்தாச்சு ரைட். ஆனால் கலைக்குதுதான். ஓ கலைக்கும் பார்த்தீங்கன்னா குளத்தின் இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன் பாருங்க தண்ணி எவ்வளவுக்கு பத்திட்டு எவ்வளோ வத்திட்டு நாங்கள் காட்டைக்கு போடமெல்லாம் சரியான ஒரு பயங்கரமாக இருக்கிறது. தண்ணி வந்து நிற்கிற இடத்த பார்த்தீங்களா எப்படி தெரியும் இந்த இடத்துக்கு இருக்கு. அந்த அடையாளம் அளவுக்கு வரும் தண்ணி. அதோட பாருங்க அங்கே அந்த பட்ட மரத்தில் கொக்கெல்லாம் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தி கொண்டு போக நிறைய கொக்குகளுக்கு தான் சாப்பாடு. ஏன்னா அதான் அந்த அதில் இருக்குது தெரியுமா தெரியாது ரெண்டு கொக்கு இருக்குது ஒரு கல்லில். ஓ மரங்கள் தானே புள்ள எல்லாம் அந்த பட்ட மரம். அதோட இப்போ தண்ணி பார்த்தினோன்னா நிறைய மரம் வந்து மேலே தெரியுது. அதால வந்து மரங்கள் கல்லுகளும் தெரியுது பெரிய பெரிய பாறை கல்லுகளும் தெரியுது. இப்போ உள்ள கட்டால் ஏறி நடக்க வலிக்கிட்டோம். முதல் கீழால வந்த நாங்கள் இப்போ கட்டில் ஏறி நடக்க வலிக்கிட்டோம். என்ன கட்டில் ஏறி நடக்க ஃபுல்லாக எல்லா இடமும் தெரியும். தெரியுமோ இங்கே பாருங்க பின்னுக்கு தம்பியை பாருங்க மழை தம்பிக்குதாண்டு டிஷர்ட் கொண்டு வர அடிமன் ஆகி போன அப்படி போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆள் போக மாட்டேன்னுட்டேன் ரத்தையோட இப்போ அதுவா மழை தூருது மயில் அதுக்குள்ள அதுக்குள்ள கீழே நிற்கும். நிறைய மயில் இருக்குங்க. இந்த கச்சான் எல்லாம் போட்ட மாட்டால் எக்கச்சக்கமான மயில் வேறு கட்டு கீழே இறங்குது வேறு பெரிய கட்டு கீழே இறங்குது. காட்டுவோம் கிட்ட போவோம் கிட்ட போவோம் பறந்துடும் இல்லை
உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு நேரம் இப்படியே நடந்து பார்த்து கொண்டு வர நேரமும் சொல்லலாம். கஜான் வரத்தை கொண்டு தான் சப்பி சப்பி வந்துருக்கலாம். என்னங்க மயில் நிக்குதோ நீங்க பாருங்கப்பா காட்டுற அவர ஓடி களைஞ்சிட்ட அது இப்ப பறந்துருக்கு பாருங்க ஆள் எங்க நிக்குதுன்னு இப்ப நிக்குது. நாங்க போற நடு ரோட்லயே நிக்குதுமே இல்ல ஆனா கிட்ட போக பறந்துடும். பாப்போம் ஜூம் பண்ணி காட்டுவோமா. இங்க பாருங்க நாங்கள் நடந்து போற இடத்துலயே மயில் நிக்குது ஆனா கிட்ட போக பறந்துருமா. அதே மாதிரி அப்படி இங்க திருப்பி காட்டுங்க. இங்க பாருங்க வடிவா தெரியுது நல்ல தோக மயில் உண்டுன்னு. ஆடினாலும் எப்படி இருக்கும் வடிவே இருக்கும். ஆனாவே சாப்பாடு தேடி கொண்டு தெரியும். நல்ல நல்ல நிறமான ஆட்டுக்குட்டி எல்லாம் நிக்குது. என்ன வெள்ளையும் கருப்பு நல்ல வடிவா இருக்கு பாருங்க. அவை என்ன சாப்பிடி நம்மளோ புள்ளி ஆடுகள் சாதாரணமாக இறங்குது குளக்காட்டுல. இதெல்லாம் நாட்டு ஆடுகள் எங்களோட ஊர் ஆடுகள். இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குது அந்த குளக்காட்டு உயர்த்தி வச்சு காட்டைக்குள்ள. அதுதான் அதுதான் உங்களால் ஃபுல்லாக இப்போ காட்டுற இடம் ஃபுல்லாக உங்களால் கிராமம். அதோட வந்து இங்கால ஃபுல்லாக காடு ஒரு மறக்க முடியாத இடம். ஆனால் இங்கே பக்கம் இப்போ என்ன நிறைய மயில் நிற்கணும் சரியோ இங்கே இஞ்சு 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 பறக்க பாருங்க கொஞ்சம் நிறைய மயில் நிற்குது. அங்கே அங்கே கீழே கீழே அப்படியே நிற்குது. இதில் பாருங்க இதுலேயே மூன்று மயில் போகுதுண்ணே. மூன்று இல்லாத கீழே அப்படி நிறைய நிற்குது. அங்கே அப்படியே அங்கே நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மைனா நிற்குது பாருங்க அஞ்சு அந்த கல்லுக்கு மேலே அப்படி வடிவாக இருக்குது நடந்து போவேன்னா காப்பி வாசையாக கிடக்கு அப்படி அதுலேயும் நிற்கிறது பாருங்க. அந்த சோடி புல்லடக்கு அங்கே அங்கே நிற்குது. ஓ அந்த புல்லுகளுக்குள்ள வந்து அக்கள் வந்து அந்த புழுக்களை பொறுத்து அந்த அதுகளை என்ன அதுகளை சாப்பிட்றது கூட பொறுக்கிறது கூட பாருங்க கொக்குகள் எல்லாம் கூட்டமாக அமைதியாக நிற்கணும். மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பொறுமையாக நிற்கணும் பொறுமையாக நிற்கணுமோ. அந்த ஒரு காணாங்கோழி ஒன்று போகுது பாருங்க. அந்த அதுக்குள்ள பாருங்க காணாங்கோழி சின்ன சத்தத்துக்கு டக்குனு பறந்துடும். ஓ அப்போ சுற்றி பார்த்தது எப்படி இருந்தது இன்றைக்கு? இன்றைக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய வகையான ஆனால் காட்டக்கூடிய மாதிரியும் இருக்கு இல்லை சில பறவைகள். ஜூம் பண்ணி போனில் காட்ட கிளியர் இல்லாமல் கிடையாது தூரத்துக்கு தெரியுது தெரியுதும் இல்லை மற்றது டக்குன்னு நாங்கள் சத்தங்கள் சின்ன சத்தம் போடவும் பறந்து பறக்குது. சந்தோஷமாக இருந்தது. நிறைய குருவிகள் பறவைகள் பறவைகள் அந்த சத்தங்கள் அந்த இடங்கள் எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த தூக்குனாங்குருவி உண்மையாகவே அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது உண்மையாகவே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ முடிப்போமே முடிப்போமோ இன்றைக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இன்றைக்கு வந்து சமையல் காணொலி இல்லாதபடியால் இன்றைக்கு இப்படி சுற்றி பார்த்து நாங்கள் சமையல் காணொலி நாங்கள் ஏன் போட இல்லை இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய சமையல் காணொலி போட உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அப்போ இன்றைக்கு எங்களோட இடங்களையும் சுற்றி காட்டத்தானே வேணும். அப்போ இன்றைக்கு சுற்றி காட்டினாங்களே நான் முதல் போடக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்த வேலை எடுத்தபடியாக சுற்றி காட்டுங்க உண்டு. அப்போ இன்றைக்கு அப்படி ஒரு காணொலி தான். அப்போ இதோட வீடியோ முடிப்போம். முடிச்சுக்கொள்வோம். நன்றி.